நான் தான் உன் பாவங்கள் சாபங்கள் வியாதிகளை செலவில் சுமந்தேன். என்ன நோக்கி கோபப்படு. ஐம்பதாம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன், நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில், ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி பிரச்சனை பலவீனத்தினால் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அன்று சொல்கிறார், இந்த ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்கிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. வியாதி என்கிற ஆபத்து வருது, விபத்து என்கிற ஆபத்து வருகிறது, பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது, இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது, நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்பதாக. ஒரு சமயம் வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பார்க்கில் வாக்கிங் போனார். காலையில் எழுந்த உடனே நடை பயிற்சி செய்வது, வாக்கிங் போவது வழக்கம். அதன்படி ரொம்ப தூரம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு அவர் வந்து களைப்பாக வந்து அதில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தார். அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். அவருடைய சட்டையில் ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தார். ஒரு மீன், ஒரு சின்ன உருவமாய் செய்யப்பட்ட இந்த மீனை பேட்ஜாக அவர் அணிந்திருந்தார். அது வினோதமாக இவருக்கு தெரிந்தது. அவர் மெதுவாக கேட்டார், ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன், இது எதனால் இந்த மீனை நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் அணிஞ்சிருக்கிறீங்க என்பதாய் அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தின் நினைவாக இந்த மீனை அந்த சின்ன உருவமாக செய்து அதை நான் ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். யாராவது இதை பார்த்துட்டு விசாரித்தால் அந்த அற்புதத்தை குறித்து நான் சொல்லுவேன் என்பதாய் சொல்லி அதை சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன காரியம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கப்பலிலே மாலுமியாக இருக்கிறேன். ஒரு கப்பலை நடத்தி செல்கிற கப்பல் கேப்டன் மாலுமியாக நான் பணி செய்கிறேன். அப்பொழுது சரக்கு கப்பல், ஒரு சமயத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று கப்பலினுடைய அடிப்பகுதியிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. நாங்கள் அதற்கென்று மாதிரி தண்ணீர் உள்ளே வருகிற ஆபத்து வந்தால் அந்த தண்ணீரை வெளியே இறைப்பதற்கு அதுக்கான கருவிகள், பம்புகள் வைத்திருக்கிறோம், மோட்டார் வைத்திருக்கிறோம். அதை வைத்து தண்ணீரை வெளி ஆக்கி கொண்டே இருந்தோம். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, தண்ணீர் உள்ளே வந்துவிட்டது, தண்ணீரை வெளியாக்கி கொண்டே இருக்கிறோம். கப்பலை
அருகில் இருக்கிற ஒரு கரையை நோக்கி வேகமாய் செலுத்த சொன்னேன். ஆனால் தண்ணீர் வேகமாய் குபு குபு என்று உள்ளே வந்துவிட்டார். நாங்கள் இது வெளியேற்றுவதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. இப்போ தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது. கப்பலுக்கு உள்ளே ஒரு ஆபத்து. இனி இந்த தண்ணீரை நம்ம முற்றிலும் வெளியாக்க முடியாது. அதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வருகிறது. அதனால் இந்த கொஞ்ச நேரத்தில் கப்பல் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றப்போன ஒரு நிலைமை. கப்பல் நடுக்கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. என்ன செய்வது? எங்கள் பணி செய்கிற எல்லோரும் வந்தாங்க. எல்லாருமே பிரயாசப்பட்டோம். தப்பி பிழைக்க வழி இல்லை. ஏதாவது செய்தாகணும். இந்த கப்பல் கேப்டன் சொன்னார், நான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறவன். அதனால் இந்த ஆபத்தான காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் போய் என் அறையில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவரே, ஆபத்தான நிலைமை, எங்களால் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து வருவதற்கு வழி இல்லை, எங்கள் கப்பல் அமிழ போகிறது, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் உதவி செய்ய. பக்கத்தில் கப்பல்கள் எதுவும் இல்லை, பக்கத்தில் கரையும் இல்லை, யாரிடத்தில் நாங்கள் உதவி கேட்க முடியாத நிலைமை. ஆனால் நீர் உதவி செய்ய முடியும். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் இந்த ஆபத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்யும், இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்பதாக நான் ஜெபம் பண்ணினேன். அவர் சொன்னார், நான் அப்படி என் அறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கப்பலில் வேலை செய்கிறவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், திடீரென்று தண்ணீர் மட்டம் உயர்வது நின்று விட்டது. அதற்கு மேலே தண்ணீர் உயரவில்லை, தண்ணீர் மட்டம் அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா. அப்படியே இருந்தால் கூட நாம் ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இதுக்கு மேலே தண்ணீர் வந்தால்தான் மூழ்கிவிடும். தண்ணீர் டக்கென்று நின்று விட்டது. அதனால் பயமில்லை என்று சொன்னபோது ஓடி வந்து நான் பார்த்தேன், அதற்கு மேலே தண்ணீர் ஏறவில்லை. எப்படி தண்ணீர் நின்றது? கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக அதிகமாக ஓட்டை பெரிதாகத்தான் செய்யும். எப்படி திடீரென்று நின்று விட்டது? தண்ணீர் வருவது நின்று விட்டது. அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது தெரியவில்லை. ஆனாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஆண்டவரே, ஜபத்தை கேட்டீர், ஆபத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விட்டீர் என்று. கப்பலை நாங்கள் கரைக்கு நேராக நடத்தினோம். பக்கத்தில் இருந்த துறைமுகம் வந்து சேர்ந்தோம். அதன் பிறகு இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது அது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆகவே கரைக்கு வந்த பிறகு தண்ணீர் எல்லாம் வெளியாக்கப்பட்டது. நான் போய் ஆவலோடு பார்த்தேன், இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று. நான் போய் பார்த்தபோது ஒரு பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து நின்றது, சிக்கினது. அந்த மீன் ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டார். ஆண்டவர் யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டதை போல எங்களை இந்த ஆபத்தில் பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அந்த ஓட்டை அடைத்து கொண்டு நின்று விட்டார். அதனால் நாங்கள் தப்பித்தோம். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவர் கூப்பிட்ட போது எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதனுடைய நினைவாகத்தான் ஒரு மீனை வைத்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆபத்தில் காப்பாற்றினார். அதனால் அந்த மீன் உருவத்தை நான் சிறிதாக செய்ய சொல்லி அதை ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். இதில் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஓட்டை விழுந்து
அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய வியாபாரத்தில் ஒரு ஓட்டை விழுந்து கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய சரீரத்தில் வியாதி என்கிற ஓட்டை விழுந்து சரீரம் பலவீனப்பட்டு வியாதியில் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு ஓட்டையாக விழுந்து உங்களை அமிழ பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான காலம். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன். நாம் மனிதர்களை தேடுகிறோம், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், இவங்ககிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த ஆபத்தில் என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்களை தேடி போனால் எனக்கு ஒரு காரியம் நடந்துவிடும். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள், உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம். சில சமயம் அது வாய்க்கிறது, சில சமயம் தோல்வியிலே முடிகிறது. நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க, இந்த ஆபத்தில் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பினோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி தோல்விகள், ஏமாற்றங்கள், யார் உதவி செய்வார்கள், ஆபத்திலே தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை, அவங்களால் உதவி செய்ய முடியலை. சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை, அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஏன்ட்டவா என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்துல உதவி தேடுகிறோம். ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, அதனால் நம்ம ஆண்டவரிடத்துல போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வந்து கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும், அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும், அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும். அவர் ஆவியாயிருக்கிற தேவன், நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய ஆவியில் அவரை உணர முடியும். இப்போ அவர் இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறது. என்னால் அவரை உணர முடிகிறது, இயேசு இங்கே உலாவுவதை என்னால் உணர முடிகிறது. உங்களால் உணர முடிகிறதான் யோசித்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தால் நீங்கள் அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னம், அப்போ கூப்பிடும்போது அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்போ பாருங்க, அவர் இங்கே தான் உலாவி கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். யார் என்னன்னு கூப்பிடுவாங்க, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். விடுதலை என்று சொல்லும்போது அடிமைத்தனம், பலவிதமான காரியத்தில் நம்ம சிக்கும்போது ஒரு விடுதலை தேவை. ஒன்று கட்டுகள், நம்முடைய கைகள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை, நம்முடைய கால்கள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதே மாதிரி சிறையிருப்பில் இருப்பது, ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பு, உங்களுடைய குடும்பம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் செய்கிற இடம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு, நான் யாருமே இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேன், இந்த மாதிரி உணர்வுகளோடு வந்திருக்கலாம், நான் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை, நான் சொன்ன யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு,
அவர் ஜெயிலில் அடைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு, எல்லாத்தையுமே இழந்துட்டார். உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. தனித்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் தனித்து விடப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, சிறைச்சாலையின் கதவை திறந்த ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றிய ஆண்டவர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை மாறும், விடுதலை உண்டாகும். அடிமைத்தனம், யாரோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாங்க, மனிதர்கள், அசுத்த ஆவிகள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிமையாக்கப்பட்ட நிலைமை. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அடிமையாக்குகிறது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை சிறையிருப்பில் வைத்து அடிமைப்படுத்துவதை போல உணர்வை கொண்டு வருகிறது. மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மை பயப்படுத்தி, அடிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி, வேதனைப்படுத்துகிற ஒரு உணர்வு. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, மகளே, உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும், நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும்போது பாருங்க, பேதுரு நடுக்கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகு விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்சம் தூரம் விசுவாசத்தோட. இயேசுவுக்கும் படகுக்கும் நடுவில் கடல் மேலே நின்றபோது பயம் வந்து விட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஜீசஸ் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. கடல் இறைச்சல் ஒரு பக்கம், காற்றனுடைய இறைச்சல் ஒரு பக்கம், இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கூப்பிட்டு இருப்பார், ஆண்டவரே ரட்சியும் கூப்பிட்டார். வேதம் சொல்லுது, உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். உடனே, இம்மீடியட்லி, ஜீசஸ் ஸ்ட்ரெச் ஃபார் திஸ் ஹேண்ட், தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார், அவரை தூக்கினார். ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கோப்படி, என் கரம் உனக்கு ஆயத்தமாக இருக்குது, என் கரம் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது, நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுக்கு தான் அந்த ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்கே போகிறது, என்ன பண்ண தெரியலையே, எல்லாம் தோல்வி. இப்போ சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுவின் பாதபடியில் வந்திருக்கிறீங்க, உதவி செய்கிற ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறீங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் இங்கு தான் உலாவி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். எப்படி அந்த விடுதலை பெற்றுக்கொள்வது? முதலாவது 14வது வசனம், சங்கீதம் 50:14 வசனத்தை வாசிப்போம். ரெண்டை சேர்த்து வாசிக்கணும். 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். சில நினைக்கலாம், நான் கூப்பிட்டு தான் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்றேனே, ஒவ்வொரு அற்புத பெருவிழாவிலையும் டிவிக்கு முன்னால் உட்காந்து கூப்பிட்றேனே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி. இங்கே கூட ஜபத்துக்கெல்லாம் வந்து இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றேனே, இன்னும் எனக்கு பதில் வரலையே, இன்னும் எனக்கு விடுதலை உண்டாகலையே, இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே, அந்த மாதிரி ஒரு சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கூப்பிட்டதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறாரு, நீ இப்படி கூப்பிட்டு பாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு மூணு காரியம், ரொம்ப சிம்பிளான காரியம், ஆனால் மனதில் பதித்து நாம் கூப்பிட வேண்டிய காரியம். முதலாவது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு சமம், ஸ்தோத்திர பலி. அப்போ ஆண்டவரை ஒரு ஆபத்தான காரியத்தில் கூப்பிடும்போது, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், அற்புதம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, முதலாவது உடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி அவருக்கு போக வேண்டும். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீ உன்னுடைய தேவைக்காக கூப்பிட வேண்டும். ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்? நானே ஆபத்தில் இருக்கிறேன், நானே வியாதியில் இருக்கிறேன், நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் எப்படி அவரை துதிக்க முடியும்? அற்புதம் நடந்துட்டு அவரை துதிக்கலாம். ஆனால் முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்த சொல்லுகிறாரு. நம்ம எப்போ ஜபம் பண்ணினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் வேண்டுதல். தானியேல் ஜபம் பண்ணும் பொழுது தினமும் ஜபம் பண்ணினார் மூன்று வேளை, அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு, அங்கிருந்து தேவனை துதித்து ஜபம் பண்ணுகிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, முதலாவது ஸ்தோத்திர பலியிடு, ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐயா, என்னக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது? உங்களுக்கு என்ன வேணும்? பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், இந்த பாவ போராட்டத்திலேருந்து விடுதலை வேணும். அதுக்கு எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? அவருடைய செல்வையை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார். பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேண்டுமென்றால் முதலாவது அந்த சிலுவை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். என்ன பலி செலுத்தணும்? இயேசுவே, என் பாவங்களை சிலுவையில் சுமந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிப்பதற்காக நீர் சிலுவையில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் என் பாவத்தினத்தை நீர் கட்டப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையில் நீர் வெற்றி சிறந்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாவமர கழுவி சுத்திகரிப்பதற்காக உடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினீரே, அந்த இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி துதிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகளை நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஏன் வியாதி இருக்குது? கேன்சர், ஆஸ்தமா, அல்சர், ஆர்த்ரைட்டிஸ், கை கால் முடங்கிவிட்டது, இந்த மரண வியாதி போராட்டம். மத்தேயு 8:17 இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அந்த சிலுவையை பார்த்து ஆண்டவரே என் நோய்களை சிலுவையில் சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் பலவீனங்களை சிலுவையில் சுமந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்குவதற்காக கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனங்களை கூட சிலுவையில் சுமந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்க என் வியாதியை மாற்றி விடுதலை கொடுக்கவே நீ சிலுவையில் நோய்களை சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க 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 ஆண்டவருடைய பலி உங்களுக்காக அவர் செய்து முடித்த காரியத்தை அறிக்கையிடுகிறீர்கள். அது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம ஆண்டவர் முரு, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் அப்படிலாம் நடக்கணும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறீங்க, எல்லாரும் சாட் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே. ஆப்போசிட்டாக ஜபம் செய்வார், ஆண்டவரை குறை சொல்லுவார், ஆண்டவரை முறுமுறுப்பார். அதிக நேரம் அதை தான் நம்ம செய்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலை, நானும் தானே விசுவாசிக்கிறேன், நானும் தானே ஜெபிக்கிறேன். ஆண்டவரை குற்றப்படுத்துவதை போல நம்ம பேசுகிறோம், அதுக்காக ஒரு கண்ணீர் வடிக்கிறோம். ஐயோ நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரை நான் என்ன பாவம் செய்துட்டேன்னு அழுவது, அது தேவனை குற்றப்படுத்துவதை போல. ஆனால் தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவது, ஆண்டவரை துதிப்பது. இந்த வியாதிக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா நீர் என்னை குணமாக்க போகிறீர், நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தையில வெளிப்படுத்தும் போது தேவன் அதை கனப்படுத்தும்படி அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள், அந்த வியாதிகள், இந்த பாதிப்புகளை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலை முதல் கால் வரை சிதைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தலை முதல் கால் வரை இருக்கிற அத்தனை வியாதிகளுக்காகவும் தன் சரீரத்தை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதை நினைத்து அவரை துதித்து பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. உங்களுடைய விடுதலைக்காக அவருடைய கரம் நீட்டப்படும். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார், நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு. ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தை தொடருது, என் குடும்பத்தில் ஒரு சாப கட்டு இருக்குது, அதனால் தான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் நிலைக்கவில்லை, நன்மை நிலைக்கவில்லை, நஷ்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது, இழப்பு நடந்து கொண்டே இருக்குது, வியாதி வந்து கொண்டே இருக்கிறது, பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது, மரணம் சம்பவித்து கொண்டே இருக்கிறது, பரம்பரை பரம்பரையாய் சந்ததியாய் இந்த பாதிப்பு வேதனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு சாபம் எங்களை தொடருகிறது. அதனால் தான் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இந்த சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சாபத்தை தன்னுடைய தலையில ஏற்றுக்கொண்டார். உங்கள் சாபத்தை தன் மீது அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்க குடும்பத்தின் சாபத்தை அவர் சிலுவையில் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் சாபத்தை சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாபத்தை மாற்றத்தான் நீர் தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்டீர். அந்த முள்கள் உம்மை வேதனைப்படுத்தும் போது இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்ப அந்த சாப கட்டுகள் அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஏசாயா 53:4 சொல்லுகிறாரு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மீது சுமந்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் சிலுவையில் சுமந்துட்டார். என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன துக்கம், ஐயா வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை அதனால துக்கம், என் பிஸ்னஸில் இந்த போராட்டம் அதனால பாடுகள், நான் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி வேதனைகள் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், வேதனைகள்,
எல்லாவற்றையும் செலவில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். எதுக்கு அவர் செலவில் எல்லாத்தையும் சுமக்கணும்? உங்களுக்காக, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்கள் பிரச்சனையை மாற்ற, உங்கள் துக்கத்தை மாற்ற அவர் சிலுவையில் எல்லாத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என் துக்கத்தை சிலுவையில் சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் நிந்தைகளை சிலுவையில் சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் அவமானங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இந்த நிந்தை அவமான பாடலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தீரே ஸ்தோத்திரம். முதல்ல நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்படி துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்பொழுது அவங்களுக்கு சமீபமாய் ஆண்டவுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அந்த ஸ்தோத்திர பலி செலுத்த 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 நீ எந்த இடத்துல இந்த ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் வருவதை உணர முடியும். ஐயா, இந்த பிசாச போராட்டம் இருக்குது, யாரோ பிலிசூனியம் பண்ணிட்டாங்க, என் ஆவி பயப்படுத்துது, பயத்தின் ஆவி. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், சாத்தானுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டு சிலுவையில் சாத்தானின் மீது வெற்றி சிறந்தார், அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க, இந்த பிலிசூனிய வல்லமையிலிருந்து என் குடும்பத்தை விடுதலையாக்க சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரை துதிக்க 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 அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அதுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவுடைய உள்ளத்தை தூண்டி எழுப்பும். என்னால் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை வைத்து தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்ப நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முதலாவது அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் சொல்லப்படுது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ரெண்டாவது, மறுபடியும் அந்த வசன வாசிப்போம், 50:14 சங்கீதம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. முதலாவது ஸ்தோத்திர பலியிடு, ரெண்டாவது உன் பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடு. ஆபத்தான சூழ்நிலை, ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி என்னை கூப்பிடு. பொருத்தனை செலுத்தினாதான் அவர் அற்புதம் செய்வாரா? அது உங்க விருப்பம். பொருத்தனை செலுத்தாமலும் விசுவாசத்தோடு கூப்பிடலாம். பொருத்தனை செலுத்தி கூப்பிடும் போது உங்களுடைய ஜபத்துக்கு ஒரு வல்லமை சேரும். என் ஆண்டவர் பார்ப்பா, நான் உனக்கு விடுதலை கொடுத்தா, இவனுக்கு ஒரு அற்புதம் செய்தா, இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்தா, இங்க என்னுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமா இருப்பாங்க. அவங்க சுயநலமாய் வாழ்வதற்கே கேட்கல, என்னை மகிமைப்படுத்த என் விருப்பத்தை நிறைவேற்ற இவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் தூண்டப்படுவார். 1 Samuel 1:1 அந்நாள் குழந்தை இல்லை, நிந்தை பரிகாசம் நெருக்கம் உள்ள காயப்பட்டு ரொம்ப பாதிப்பு, சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் யோசிக்கிறா, எவ்வளோ நாள் நான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போகிறேன். தன்னுடைய கூடாரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள், சாப்பிட மனமில்லை, அழுது கொண்டே இருந்தாள். கணவரிடத்தில் கண்ணீர், எப்பவும் அழுது கொண்டே இருப்பாள். ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? இல்லை. எத்தனை வருஷம் அவள் அழுது கொண்டு இருந்தால் தெரியாது, பல வருஷம். தன்னை நினைத்து, தன் காரியத்தை நினைத்து, தன் நிந்தைகளை நினைத்து தனக்காக அழுது கொண்டிருந்தாள். பதில் வரலை, அற்புதம் நடக்கலை. ஒரு நாள் அவள் யோசிக்கிறான், நான் இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த என்ன பிரயோஜனம், நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டவரிடத்தில் போகிறேன், அவரிடத்தில் போய் என் கண்ணீரை சிந்துகிறேன். எழுந்து புறப்பட்டு சீலோவிலே அந்த தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம்
என்று சொல்லப்படுகிற கூடார் அங்கு வந்தாள். போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். இதுவரைக்கும் படுக்கையில் கண்ணீரை நனைத்து கொண்டிருந்தாள். இப்போதான் ஆண்டவுடைய பாதத்தில் வந்திருக்கிறாள். இதுக்கு முன்னால் தன்னை நினைத்து தனக்காக அழுது கொண்டிருந்தாள். நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஏற எனக்கு தீமை செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், அப்படி சுய பரிதாபம் அவளுக்குள்ளே உண்டாகி அழுது கொண்டிருந்தாள். இப்போதான் முதல் முறையாய் தேவ சமூகத்துக்கு வருகிறாள். நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பேன். அப்படி வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னால் ஒரு பொருத்தனை பண்ணி செபிக்கிற பாருங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தை நீங்க கொடுங்க, அது உங்களுக்கே தந்துடுறேன். அப்ப இதுக்கு இவ்வளவு கண்ணீர் ஜபம், என்ன நிந்திக்கிறாங்க, மலடி என்று பரிகாசமா பேசுறாங்க, குழந்தை இல்லாதவள் என்று புறக்கணிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, அதுதான் என்ன பாதிக்குது. அது மாறினா போதும், அந்த நிந்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அந்த பரிகாசத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். இவள் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவள் என்று பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்றாங்களே, அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் போதும். ஆண்டவரே, 2 குழந்தையை கொடுங்க, ஒன்னு உங்களுக்கு தரேன், ஒன்னு நான் வளர்த்துக்கிறேன். அப்படி கேட்கல. அவருடைய ஜபம் பாருங்க, ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை தாரும் குறிப்பாக கேட்கிறாள். என்ன பெண் பிள்ளையை கொண்டு வந்து ஊழியத்துக்கு விட முடியாது. அந்த காலத்தில் ஆண்கள் தான் தேவாலயத்தில் ஊழியம் செய்ய முடியும். இப்போ பெண் பிள்ளைகளை ஊழியம் செய்கிறாங்க அருமையா. அந்த காலத்தில் ஆண்கள் தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால் குறிப்பாக சொல்கிறார், ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை உமக்கு என்ன தந்துடுவேன், நசரையனாக நான் ஒப்பு கொடுக்குறேன், தலையில் சவரன் கத்தி படுவதில்லை, உமக்கு தந்துடுறேன். என்னை குறித்து பேசுகிறவங்க வாயெல்லாம் அடைக்கப்பட்டு விடும். அந்த நிந்தைகளை பரியாசத்தை கேட்டு 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 நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினாள். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டார். அவருடைய பொருத்தனையில் சுயநலம் இல்லை, அவருடைய பொருத்தனையில் தேவனுடைய ஒரு திட்டம் நிறைவேறும்படியான காரியம் இருக்கிறது. அந்த பொருத்தனை ஜபம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாத ஒரு பொருத்தனை. இன்னைக்கு நம்ம என்ன பொருத்தனை பண்ணுறோம், இயேசுவே நீங்கள் சுகம் கொடுத்துட்டா நான் மேடையில் போய் சாட்சி சொல்லிடுறேன், நீர் எனக்கு அற்புதம் செய்துட்டா திறப்பின் வாசல் நினைக்க சாட்சி சொல்லிடுறேன். இதனால் ஏதாவது நமக்கு செலவு இருக்குதா? செலவில்லாத பொருத்தனை செய்கிறதில் நம்ம தான் கில்லாடிகள். செலவே கிடையாது இல்லை, சாட்சி சொல்லிடுறேன். திறப்பின் வாசல் ஜபத்தில் எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? 15-20 பேர். நூற்றுக்கணக்காக வந்தால் எப்படி எல்லாருக்கும் டைம் இருக்கும், வந்து சண்டை போடுவோம். நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், சாட்சி சொல்லுவேன், நீ பொருத்தனை பண்ணியிருக்கேன் சொல்லுவேன். தெருவில் போய் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டாருக்கு சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்கள். மைக்கில் தான் சாட்சி சொல்லணுமா? நீங்கள் பார்க்குற மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நம்ம கஷ்டம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பொருத்தனை, செலவு பண்ணாத ஒரு பொருத்தனை. என்ன காசு கொடுக்க வேண்டியதில்லை, செலவு இல்லை, மைக்கில் பிடிச்சி சொன்னால் போதும், நான் பொருத்தனை பண்ணேன். இதனால் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் வந்து ஜபமலையெல்லாம் சொன்னேன், சும்மா வந்து மைக்கு பிடிச்சி இலவசமாக நீங்கள் ஒரு செலவே இல்லாமல் பொருத்தனை பண்ணிட்டு போகிறீங்க. பொருத்தனை பண்ணுன்னா ஆண்டவர் 10 பைபிள் வாங்கி உங்கள் அறியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுடைய வசனத்தை அவங்களுக்கு நான் விதைக்கிறேன். அது வந்து ஒரு செலவு இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஒரு 10 பேருக்கு பைபிள் போகுதில்லை, நான் 1000 ட்ராக்ஸ் பிரிண்ட் பண்ணி 1000 பேருக்கு நான் கொடுக்குறேன், கைப்பிரதி கொடுக்குறேன். அல்லது 1000 கைப்பிரதி காசு கொடுத்து வாங்கி 1000 பேருக்கு போய் கொடுக்குறேன்.
அதுல தேவ திட்டம் நிறைவேறுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ திட்டம், அதுல ஒரு செலவு இருக்கிறது. நான் வந்து ஒரு தேவாலயம் கட்டி கொடுக்கிற வட இந்தியாவில், அங்கே தேவனுடைய நாம மையமைப்படுகிற தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஒரு மிஷினரியை பொறுப்படுத்த நான் தாங்குகிறேன். அதுக்கு மாத மாதம் பணம் அனுப்பி மிஷினரியை தாங்குகிற ஆண்டு வரை எனக்கு இந்த காரியம் செய்யுங்க. அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இன்னொரு பொருத்தன் இருக்கு, ஈசி ஆண்டு வரை சர்ச்சில் ஃபேன் வாங்கி போட்டுறேன். ஃபேனில் பெயர் எழுதி வந்துடுறது, ஃபேமிலி பேரான், குடும்ப பேரே எழுதி போட்டுறது. அங்கே ஏற்கனவே நிறைய ஃபேன் இருக்குது, இதை போடன்னா இன்னொருத்தருடைய ஃபேனை கழட்டணும். அவங்க சொல்லுவாங்க, நான் என் குடும்பம் போட்ட ஃபேனை கழட்டக்கூடாது. என்ன பொருத்தனை பண்ணுகிறோம்? தேவன் அதையும் கவனிப்பார். பெருமைக்காக பொருத்தனை பண்றீங்களா? சபையில பெருமையா சொல்லி உங்க குடும்ப பெருமையை காண்பிப்பதற்கு பொருத்தனை பண்றீங்களா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற பொருத்தனை, தேவ திட்டம் நிறைவேறுகிற பொருத்தனை, சுவிசேஷம் பரவுவதற்கான பொருத்தனை. யோசித்து பாருங்க, ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க உமக்கே தந்துற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆதியாகமம் 28:22 வசனம் வாசித்தீங்கன்னா, யாக்கோபு ஒரு ஜெபம் பண்றார், வெறும் கையில ஒரு கோலோடு போகிறார். போகிற தேசம் என்னது தெரியாது, அங்க என்ன ஆபத்து இருக்கும் தெரியாது, என்ன வழி தரக்கும் தெரியாது. ஒரு ஜெபம் பண்றார். ஆதியாகமம் 28:22 பாருங்க, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றார், நான் வெறுங்கையா போறேன், ஒரு கோலு கையுமா போறேன், ஒரு வேலை தேடி போறேன், என் எதிர்காலம் என்ன செய்யறேன் தெரில, எப்படி ஆகுது தெரில, நீர் என்னை காத்து என்னை ஆசீர்வதித்து பத்திரமா கொண்டு வந்தா நீங்க தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் உமக்கு தர ஆண்டவரே. பொருத்தனை, நீர் என்ன கொடுத்தாலும் பத்தில் ஒன்று உமக்கு நான் தந்துடுவேன். ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பாருங்க. அந்த பொருத்தனை தேவனுக்கு அடுத்த காரியம். நம்ம என்ன பொருத்தனை பண்ண போகிறோம், என்ன பொருத்தனை பண்ணி நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம், அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள காரியம். நான் சொல்லுவதல்ல, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஆண்டவர் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்து, ரெண்டாவது ஒரு பொருத்தனை. ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற சூழ்நிலை. இன்னொரு பொருத்தனை சொல்லி தரட்டுமா? ஆண்டவரே, தினம் ஒரு மணி நேரம் நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். முழங்கால நின்று, நெடுமுழங்கால நின்று தினம் அரை மணி நேரம் என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவேன். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பொருத்தனை. என்ன ஜெபிக்க சொல்லுகிறார்? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட, என் ஜனங்கள் மீட்கப்பட, என் ஜனத்தினுடைய மனக்கண் திறக்கப்பட, தினம் நான் அரை மணி நேரம் நெடு முழங்கால் என்னென்னு ஜெபிக்கிற ஆண்டவரே, என் காலை பலப்படுத்துங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான பொருத்தனை, அவர் சொல்லி இருக்கிற காரியத்திற்கு ஏற்ற பொருத்தனை. பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்வது. முதலாவது ஆண்டு சொல்றாரு, ஸ்தோத்திர பலி செலுத்து. ரெண்டாவது, பொருத்தனை நீ செலுத்து. மூன்றாவது ஆண்டு சொல்றாரு, மறுபடியும் அந்த வசன வாசிப்போம், 14-15, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ ஸ்தோத்திர பலி செலுத்தி பொருத்தனை பண்ணி என்னை நோக்கி கூப்பிடு, கால் அன்ட்ரு மீ. இயேசுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாமே அறிஞ்சவர் தானே, தந்தா தரட்டும் அன்று சொல்ல கூப்பிடு. தெரியும் எனக்கு எல்லாமே, உனக்கு என்ன தேவை, எதுக்கு வந்திருக்கன்னு தெரியும், ஆனால் நீ கூப்பிடணும், உன் வாயை திறக்கணும், நீ என்னை நோக்கி கூப்பிடணும், என் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசு என்கிற நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன், அந்த பெயரை சொல்லி கூப்பிடு. மத்தேயு 8:2 தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன்,
இயேசு ஒரு மலையில பிரசங்கம் பண்ணி வரும்போது தூரத்தில் கூப்பிடுகிறான், ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குமாலாகும், உமக்கு சித்தமானால் கூப்பிடுறான். இயேசுவை கூப்பிடுகிற ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். தூரத்தில் நிற்கிறான். ஏன் சொன்னால் தொழுநோய் அந்த காலத்தில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. பக்கத்தில் வரக்கூடாது, தொடக்கூடாது, தூரத்தில் நின்று சத்தமாக கூப்பிடுறான், ஆண்டவரே, லார்ட் ஜீசஸ், இஃப் இட் இஸ் தை வில், யூ கேன் மேக் மீ கிளீன், நீர் எனக்கு சுத்தமாக்க முடியும் கூப்பிடுகிறான். இயேசு அவனுக்கு பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார், சுகமாக்கினார். மத்தேயு 9:27 ரெண்டு கொரிடர்கள் கூப்பிடுறாங்க, இயேசுவே, தாவிதன் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க, இயேசுவே, தாவிதன் குமாரனே, ஓ சன் ஆஃப் டேவிட், ஹவ் மெர்சி அப்பான் அஸ் கூப்பிட்டாங்க. இயேசு கொஞ்சம் கேளாதோர் போல போயிட்டே இருக்கிறார். சில சமயம் ஆண்டவர் அப்படிதான், கொஞ்சம் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்றோம்னு பார்ப்பார். காலையில் கூப்பிட்டேனே, காலையில் ஜெபிச்சேனே, சத்தம் போட்டேனே, ஒன்றும் நடக்கலை, மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சே, ஆண்டவர் கொஞ்சம் அப்படி போவார், சாயங்காலம் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நீ இப்போ கூப்பிட்றான்னா பார்க்கலாம். காலையில் கூப்பிட்டு பார்த்தங்க, ஒன்றும் நடக்கலைங்க, அதனால் நான் கூப்பிட மாட்டேன். இயேசு அந்த சத்தத்தை கேளாதோர் போல் போயிட்டே இருக்கிறார். அந்த ரெண்டு குரடலை விடலை, தொடர்ந்து வர்றாங்க, தொடர்ந்து வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரா, அங்கே வந்து நிற்கிறாங்க, விடமாட்டாண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த மாதிரி விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுகிறீங்களா, நம்பிக்கை விட்டு விடாதபடி, விசுவாசத்தை விட்டு விடாதபடி தொடர்ந்து விசுவாசத்தோடு கூப்பிடுகிறீர்களா என்று தேவன் கவனிப்பார். தொடர்ந்து கூப்பிடுங்க, உடனே பதில் வராவிட்டால் சோர்ந்து போகாதங்க, உடனே அற்புதம் நடக்காவிட்டால் சோர்ந்து போகாதங்க. இந்த ரெண்டு குரடர்கள் தொடர்ந்து போறாங்க, தொடர்ந்து கூப்பிடுறாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். மத்தேயு 15:22 ஒரு கானானிய பெண், அவள் ஒரு யூத பெண் அல்ல, கானானிய பெண், அவங்க வந்து அந்த நாட்களில் யூதர்களால் தீட்டானவர்கள் என்று கருதப்பட்ட பெண். இயேசுவே, ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும், மகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் பிசாசினால கூப்பிடுகிறாள். எல்லாரும் எங்களை தீட்டா நினைப்பாங்களே, யூதர்கள் எங்களை வெறுப்பாங்களே, அதனால இயேசு வித்தியாசமானவர், அவருக்கு இன பாகுபாடு கிடையாது, யாரும் அற்பமாக எண்ண மாட்டார், உலக மக்களை போல அல்ல, அதனால கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, இயேசுவே, என் மகளுக்கு இறங்கும். ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி ஆண்டவர் பேசினார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது, நீ நாய்க்குட்டி மாதிரி நீ பாவத்தில் இருக்கிறியே, நாய் கக்கனதே திரும்ப தின்பதை போல பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிறாயே, நான் இப்படி உனக்கு அற்புதம் செய்வது, நான் உடைய பிள்ளையா மாறுறேன், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக மாறுகிறேன். தன்னை ஒப்பு கொடுக்கிறாள், விசுவாசிக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ போ, உன் மகள் பிழைத்திருக்கிறாள், விடுதலை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரையும் தேவன் கவனித்து பார்க்கிறார், அவங்களை சோதித்து அறிகிறார். நீங்க கூப்பிடும் போது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சோதித்து அறிவார். தொடர்ந்து கூப்பிடுங்க, பெற்றுக்கொள்ள வரைக்கும் கூப்பிடுங்க, விடக்கூடாது. அவர் தான் அற்புதம் செய்ய முடியும், அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் தான் உங்களுடைய நம்பிக்கை, அவர் தான் உங்களுடைய எதிர்காலம், அவரால் தான் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும், அவர் தான் காரியங்களை மாற்றியமைக்க முடியும், அவர் தான் ஒரே நம்பிக்கை. விடாதுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, விசுவாசத்தை விட்டு விடாமல் கூப்பிடுங்க, அற்புதத்தை செய்வார். மத்தேயு 17:15 ஒரு தகப்பன் வருகிறான், ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், என் மகன் அசுத்தாவியினால் பாதிக்கப்படுகிறான், ஒரு பொல்லாத ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது, இயேசுவே, என் மகனுக்கு இறங்கும். அந்த தகப்பனுடைய குரல், ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவரை கூப்பிட்ட
ஒருவரே அவர் வெட்கத்தோடு திருப்பி அனுப்பவே இல்லை. சில சமயம் பதில் கொடுக்க தாமதித்தார், அது அவளை சோதித்து அறிவதற்காக. தொடர்ந்து என் மேல விசுவாசம் வைக்கிறாங்களா என்பதை பார்ப்பதற்கு அவ்வளவுதான். யாரையும் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, கெட் அவுட், போ அப்படி இயேசு யாரையும் சொல்லவில்லை. என்னால் அவர் மனதுருக்கமுள்ள தேவன். கூப்பிடுகிற மக்களை பார்த்து மனதுருகுகிறார், ஐயோ இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இந்த ஜனங்கள் என்ன விட்டா யார் இடத்துல போவாங்க, யார் இவங்களுக்கு இலவசமா விடுதலை கொடுப்பாங்க? அதனால மனதுருகி அற்புதம் செய்கிறார். உன்னுடைய வேதனை, கஷ்டம், நெருக்கம், அவமானம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் என்னை கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஊழியக்காரன் மீது இருக்கிற கண் மேல் நோக்கி திரும்பணும், இயேசுவை நோக்கி திரும்பணும். இயேசுவை நான் உம்மை நோக்குகிறேன், ஊழியக்காரனை அல்ல. இயேசு, 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 உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இயேசுவே என்று கூப்பிடுகிறேன். உன்னுடைய விசுவாசம் அவருக்கு நேராக திரும்பணும், உன்னுடைய கண்கள் அவருக்கு நேராக திரும்பணும். என்னை நோக்கி கூப்பிடு. நீ எங்கே நோக்கி கொண்டிருக்கிறாய்? ஊழியக்காரனை நோக்கி கொண்டிருக்கிறாய், ஊழியக்காரனை தேடி கொண்டிருக்கிறாய். நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன். ஒரு சகோதரி 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் அவனுக்கு பிரச்சனையா, 18 வருஷம். அதனால எலும்பெல்லாம் வலிக்கும், நடக்கிறது கஷ்டம், குனியறது கஷ்டம், வீட்டு வேலை செய்கிறது கஷ்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஸ்பைனல் கார்டில் முதுகெலும்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணால் இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி கூட இல்லாமல் நீங்கள் மரணப்படுக்கையில் ஆகிறக்கூடும். ஏன்னா ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு சென்சிட்டிவான ஒரு காரியம். அதனால் இப்படியே நீங்கள் இருக்கிறதான் நல்லது. வேலை செய்ய முடியல, குனிய முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப பாதிப்பு, படுத்தே இருக்க வேண்டியது இருக்கிறது. சொல்கிறாங்க நீங்கள் படுத்திருந்தால் ஜீவனோடு இருக்கலாம், வாழ்நாளெல்லாம் படுக்கையில் இருங்க, நோ அதர் வே, வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, எலும்பு பாதிப்பு, கால் நீட்டி நேராக படுத்திருக்கணும், படுத்தே இருங்க, நீங்கள் ஜீவனோடு இருக்கலாம். இதுக்கு ஏதாவது மருத்துவம் செய்ய ஆரம்பித்து வேறு மாதிரி ஆகிவிடக்கூடும். அதனால் அப்படியே இருங்கன்னா மருத்துவ ஆலோசனை சொன்னார். எப்படி இருக்கும், 18 வருஷம் வேதனை. அடுத்தது கண் பாதிப்பு, கண்ணில் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்பவும், கண்ணும் பாதிச்சுட்டு உடம்பெல்லாம் பாதிப்பு, படுத்த படுக்கை, என்ன செய்வது, ஒரு ஆபத்தான நிலைமை. அப்போ தான் யாரும் சொன்னாங்க, டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க, டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சியை பார்த்தா நிறைய சாட்சிகள், இயேசு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு விசுவாசம், என்னுடைய இந்த வியாதி படுக்கையை மாற்ற அவரால் முடியும், அவரால் எனக்கு சுகம் தர முடியும், இந்த படுக்கையை மாற்ற முடியும். விசுவாசத்தோட ஒரு நாள் டிவிக்கு முன்னால் இருந்து கூப்பிட்டாங்க, இயேசுவே, ஜீசஸ், எனக்கு உதவி செய்யுங்க, 18 வருஷமான வேதனை, நரக வேதனை அனுபவிக்கிறேன், என்னை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மரண கட்டில் நான் இருக்கிறேன், எலும்பெல்லாம் வலி, கண்ணெல்லாம் பாதிப்பு, என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, கூப்பிட்டாங்க, விசுவாசத்தோடு கூப்பிட்டாங்க, உம்மால் என்னை குணமாக்க முடியும், உம்மால் என்னுடைய படுக்கையை மாற்ற முடியும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. தேவன் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஒரு நாள் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்டீவி நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவுடைய வல்லமை இறங்கினது, ஆண்டவுடைய வல்லமையுடைய சரீரத்தில் இறங்குவதை உணர்ந்தார்கள், கட்டுகள் அறுக்கப்பட்டது, வியாதி வலிகள் விலகினது, எழுந்தார்கள், நடந்தார்கள், எல்லாம் நார்மலாய் மாறிவிட்டது. கண்ணிலிருந்து கண்ணீர் வடிவது நின்று கண் புது கண்ணாய் மாறிவிட்டது. கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், கூப்பிட்டாங்க.
18 வருஷ வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றிவிட்டார். அற்புதமான சுகம். இப்ப எல்லா வேலையும் செய்ய முடியுது, நடக்க முடியுது, நார்மலா இருக்கிறேன். ஐயோ ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார். மகிழ்ச்சி. சென்னையில் சரஸ்வதினு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்போதான் இயேசுவை மெதுவாக அறிந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஒரே வியாதி மூணு பேருக்கு, அவர்களுக்கு, கணவருக்கு, மகனுக்கு, மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், மூணு பேருக்குமே பாதிப்பு. ரொம்ப துக்கம். குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாதி. அவங்க அறிந்து கொண்டாங்க இது ஒரு சாபம், குடும்பத்தின் மேலே வந்த சாபத்தினால. எனக்கு பிரச்சனை, என் கணவருக்கு பிரச்சனை, மகனுக்கும் அதே சேம் ப்ராப்ளம், சாபத்தினால. ஒரே மாதிரி வியாதி குடும்பத்தில் அத்தனை பேருக்கும். இந்த சாபம் மாற என்ன செய்யறது? அற்புத பெருவிழா பார்த்து கொண்டு இருந்தாங்க. இயேசு செய்கிற அற்புதத்தெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு பெரிய விசுவாசம், எங்கள் குடும்ப சாபத்தை மாற்றணும்னா இயேசுவால தான் முடியும். என்னால் ஒரு சிலுவையில் சாபத்தை சுமந்திருக்கிறார். அன்றைக்கு டிவிக்கு முன்னால் உட்காந்து கூப்பிட்டாங்க, எங்கள் சாபத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க, எங்கள் குடும்ப சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க, என் குடும்பத்தின் மீது சாபம் போகணும், சாபத்தினால் வந்த வியாதி விலகணும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீ கண்ணீரோட இயேசுவை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இந்த கண்ணீரை பார்த்தார். அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டார் ஆண்டவர். அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து தொட்டார். அதே நாள்ல மூன்று பேருக்கு சுகம் உண்டாக்கி விட்டது. ஒரே நாள்ல குடும்பத்தின் மீது சாபம் மாறி விட்டது. ஒரே நாள்ல அவங்க சொல்றாங்க டிவியில, நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது என் பெயரை சொல்லி ஆவியானவர் அழைத்தார், சரஸ்வதினு சொல்லி உன் குடும்பத்தில் இருக்க சாபக்கட்டு மாறுகிறது, சாபத்தினால வந்து வியாதி நீங்குகிறது ஆண்டவர் சொன்னார். அதே நாள் அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டு விட்டோம். இவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே கூப்பிடு, என் நாமத்தை சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு. மோகலாசம் பார்க்காத, அவரால் உன்னை குணமாக்க முடியாது. அவர் உனக்காக சிலுவை சுமக்கல, நான் தான் உனக்காக சிலுவை சுமந்தேன். நான் தான் உன் பாவங்கள், சாபங்கள், வியாதிகளை சிலுவையில் சுமந்தேன். என்ன நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்ற, அவர் விடுதலை கொடுக்க ஆயத்தம், நீங்க தான் கூப்பிடணும். சிலுவையில் உங்களுடைய விடுதலைக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார், சுமந்து முடிச்சிட்டார், பாவத்தை சுமந்து முடிச்சிட்டார், சாபத்தை சுமந்து முடித்து விட்டார், வியாதியை சுமந்து முடித்து விட்டார், நிந்தை அவமான பாடுகளை சுமந்து முடித்து விட்டார். உங்களுடைய விடுதலை கை கட்டின தூரம் இயேசு, 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 உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ நீ கூப்பிட்டா நான் விடுதலை தரேன்னு சொல்றார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட போகிறோம், கூப்பிட போறீங்க, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். என் மகனை நீ கூப்பிடு, என் மகளை நீ கூப்பிடு. உனக்கு தானே விடுதலை வேணும், உனக்கு தானே சுகம் வேணும், நீ கூப்பிடணும். ஒருவேளை சிறு பிள்ளைகள், உங்களுடைய மகன் மகள் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கூப்பிட முடியாது. தாய் கூப்பிடலாம், தகப்பன் கூப்பிடலாம், மனைவி கூப்பிடலாம், கணவருக்காக நீங்கள் தான் கூப்பிடணும். ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்த காலத்தில் கூப்பிடு. மூன்று காரியம், முதலாவது ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடணும். முதலாவது ஒரு 5 நிமிஷம் நீ எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் சொன்னேன். சிலுவையில் அவருடைய பாவத்தை சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய வியாதியை சிலுவையில் சுமந்துட்டார், அதுக்காக துதிங்க. உங்களுடைய பாடுகள், பிரச்சனை, நிந்த எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்ததுனால மூளை இருதயத்தோடு அவர் துதிங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஒரு 5 நிமிடம் துதிக்கணும். ஸ்தோத்திர பலியிடுங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மூளை இருதயத்தோட இயேசுவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன்.
சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டீங்க, என் பாடுகளை சுமந்துட்டீங்க, என் வியாதிகளை சுமந்துட்டீங்க, என் துக்கங்களை சுமந்துட்டீங்க. இயேசுவே, எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டீங்க. நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், இயேசுவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. எல்லா பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். இயேசுவே என் மேலே வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் வல்லமை உள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என் பாடுகளை வேதனைகளை சுமந்து விட்டீர், ஸ்தோத்திரம். நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். நல்லா தொடிங்க. இன்றைக்கு இப்போ எனக்கு அற்புதம் செய்ய போறீங்க. இது எனக்கு அற்புதம் நடக்கிற நாள், எனக்கு விடுதலை தருகிற நாள், எனக்கு அற்புதம் செய்கிற நாள். நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறாரு, அவருடைய வல்லமை இறங்குகிறாரு. அற்புதம் செய்ய ஆயத்தமாய் அவர்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஆண்டவரை துதிக்க துதிக்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகல நோய்களை சுமந்து விட்டார், எல்லா பலவீனங்களையும் சுமந்து விட்டார், சாபங்களை சுமந்து விட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு உங்களுடைய பாவத்தை சுமந்து விட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கல்வாரி சிலுவையில் எல்லா வேதனைகளையும் சுமந்து விட்டார். பிசாசின் கிரியைகளை சிலுவையில் அவர் அழித்து விட்டார். விடுதலை, விடுதலை. இன்றைக்கு இது ஒரு விடுதலையின் நேரம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திர பலியிடுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி. அப்படியே பொருத்தனைகளை செலுத்துங்க. ஆண்டவர் ஏவுகிறபடி பொருத்தனைகளை செலுத்துங்க. பொருத்தனை செலுத்தி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு. ஆண்டவர் சொல்ல, அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு. இயேசு, இயேசுவே, பெயரை சொல்லி கூப்பிடு, கூப்பிடு. விடுதலை, விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, விடுதலை. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, விடுதலை. கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ் லார்ட், ஆமென் லார்ட். விடுதலை, நீங்க கூப்பிட கூப்பிட விடுதலை. சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. விடுதலை உண்டாகிறது. அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் சொல்லுகிறார், மந்திர வல்லமை, பில்லிசோனிய வல்லமை, அசுத்த ஆவியினால் உண்டாகிற மந்திர பில்லிசோனிய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிற நேரம், அழிக்கப்படுகிற நேரம். மந்திர வல்லமைகள், பில்லிசோனிய வல்லமைகள், பில்லிசோனிய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிற நேரம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரம். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மந்திர பில்லிசோனிய வல்லமை எரிகிறது, தகடுகள் எரிகிறது, எரிகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னும் இன்னும்
முதலாவது மந்திரவாத வல்லமை அழிகிறது, முதலாவது பில்லிசோனிய வல்லமை அழிகிறது. மந்திர பில்லிசோனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கூட்டத்தில் எங்கிருந்தாலும், இந்த கூட்டத்துக்குள் எங்கிருந்தாலும் அந்த ஆவிகள் வெளிவருகிறது. பில்லிசோனியத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள், பில்லிசோனிய பிசாசின் வல்லமை வெளிவருகிறது. வெளியேறு பிசாசே, வெளியேறு. தகடுகள் எரியட்டும், பில்லிசோனிய வல்லமை அழியட்டும், அக்னி இறங்கட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திர வல்லமை எரிகிறது, தகடுகள் எரிகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. எல்லா மந்திர வல்லமைகளும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். பில்லிசோனிய வல்லமை எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வெளியேறுகிறது. இன்னும், இன்னும் இந்த மந்திரம் பில்லிசோனியத்தில் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற அநேகருக்கு இன்றைக்கு விடுதலை, இப்பொழுது விடுதலை. பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்படுகிறது, மந்திர வல்லமை அழிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மந்திர பில்லிசோனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியரங்கமாகிறது. மறைந்திருந்து, மறைந்திருந்து கிரியை செய்கிற, குடும்பங்களை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத மந்திர பில்லிசோனிய வல்லமையின் ஆவிகள் வெளியேறட்டும், அவைகள் எரியட்டும். ஜனங்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை. எல்லா பில்லிசோனிய கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். குரங்கின் ஆவிகள் வெளியேறுகிறது இப்பொழுது, வெளியேறுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எரியட்டும் அந்த சாத்தானுடைய வல்லமை, அழியட்டும், எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மந்திர பில்லிசோனியத்தினால சில குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவிக்கரியை செய்து சிறு பிள்ளைகளை முரட்டாட்டம் உள்ளவளாய் மாற்றுகிறது. சிறு பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவிக்கரியை செய்து அவர்களை வாதிக்கிறது, பயப்படுத்துகிறது. அவர்களை ராத்திரியெல்லாம் கலங்க பண்ணுகிறது, தூங்க விடாதபடி செய்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் மேலே கை வைங்க, பேரண்ட்ஸை கை வைங்க. இப்போ அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடைய போகிறாங்க. சிறு பிள்ளைகள் முன்னால் வருவாங்க, அவங்க விடுதலை அடைவாங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையின் பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறது. சிறு பிள்ளைகளை தொடுகிற பொல்லாத ஆவியே, சிறு பிள்ளைகளை வாதிக்கிற பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறணும். சிறு பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. சிறு பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவி, சிறு பிள்ளைகளுக்குள்ள முரட்டாட்டத்தை கொண்டு வருகிற ஆவி, சிறு பிள்ளைகளை கலங்கடிக்கிற ஆவி, சிறு பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சிறு பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற ஆவி, வெளியே போ இயேசுவின் நாமத்தில். உன்னை கட்டிட்டு கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு பிள்ளையின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, ஒரு குழந்தைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் முன் வருகிறாங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அவங்களுடைய விடுதலைக்காக ஜோம் பண்ணுங்க. விடுதலை, விடுதலை. சிறு பிள்ளைகளுக்குள்ள விடுதலை. சிறு பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது. சிறு பிள்ளைகளை தாக்கி இருக்கிற ஆவிகள், பில்லிசோனிய ஆவிகள் வெளியேறுகிறது. கம் அவுட் டு யுவர் டெவல். வெளியேறு, வெளியேறு பொல்லாத ஆவியே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடைகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஒரு ரெண்டு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறபடி சுகத்துக்கு ஆட்சேபிக்க போகிறோம். முதலாவது, கண்களில் எனக்கு பிரச்சனை, என் கண்ணில் பார்வை இல்லை, என் கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் கண்ணில் சுக வேண்டும் அப்படி சொல்கிறவங்க. காதில் எனக்கு பிரச்சனை, காது செவிடாகி கொண்டே வருகிறது. சிலர் காது கேட்காதவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. காதில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள் வலதுகரம் வைத்தங்க. அன்று சொல்கிறார்,
என்னை நோக்கி கோப்பிடு, இயேசுவே என் கண்களை தொடும், என் கண் பார்வை வரட்டும், குருட்டு கண் திறக்கப்படட்டும், செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். இப்போ குருட்டு ஆவிகள் செவிட்டு ஆவிகள் வெளியேறும், உன்னுடைய காது திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். நசரையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சுகத்துக்காக விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, பார்வையில்லாத கண்களில் இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் பார்வையில்லாத கண்களில் பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கண்கள் புதிதாய் மாற்றப்படுவதாக, கண்களிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும், கண்களிலே காணப்படுகிற சதைகள் மறைந்து போகட்டும், கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. தகப்பனே செவிட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன், செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, ஊமையும் செவிடுமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன், அவைகள் விலகட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, காதுகள் கேட்கட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்ல 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 விடுதலை, விடுதலை. உங்கள் கண்ணுக்குள்ளே வெளிச்சம் வருகிறது, உங்கள் கண்ணுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. பார்வையில்லாத கண்களிலே பார்வை வருகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அடுத்து சரீரத்தில் கட்டிகள் இருக்கிறது, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, கழுத்தில் கட்டி, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, தைராய்டு கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, சிஸ்டர் இருக்குது, அதனால் குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பையில் கட்டி, சிலருக்கு மார்பில் கட்டி, சிலருக்கு தலையில் கட்டி, உடம்பில் ஏதோ ஒரு பகுதியில் கட்டி, லம்ஸ், அந்த பாதிப்பு. என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது. சிலர் கேன்சர் கட்டின்னு தெரியும், சிலருக்கு என்ன கட்டின்னே தெரியாது, ஒரு பயம், இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு போகணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்க வலதுகர முயத்துங்க. கட்டி இருக்குது என் உடம்பில், அது மாறணும், எனக்கு அதில் விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் வலதுகர முயத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ அவங்களுடைய வலது கையை அந்த இடத்துல வைங்க. கழுத்தில் கட்டி இருந்தால் கழுத்தில் கை வைங்க, தலையில் கட்டி இருந்தால் தலையில் கை வைங்க, மார்பில் கட்டி இருந்தால் அங்கே கை வைங்க, இடுப்பில் கட்டி இருந்தால் அங்கே கை வைங்க, எந்த இடத்துல அந்த லம் அந்த கட்டி இருக்கிறதோ கை வைங்க. கேன்சர் கட்டினா கூட பரவாயில்லை, இயேசு அதை மாற்ற வல்லவர், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், அந்த இடத்துல கை வைங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு மறைந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி என் சரீரத்தை விட்டு மறைந்து போகட்டும், இயேசுவே கட்டியை எடுத்து போடும். கண்களை மூடுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ரெண்டு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நசரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து போவதாக. தகப்பனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுதே மறைந்து போவதாக, கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, இப்பொழுதே தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, மார்பிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக,
இப்பொழுது இந்த கட்டிகளை எடுத்து போடுவீராக. வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள், ஆண்டவரே முதுகிலே காணப்படுகிற கட்டிகள், இடுப்பிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் மறைந்து போவதாக. எடுத்து போடுவீராக விடுதலை இயேசுவின் நாமத்தில். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த கட்டியை மறைய பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், கட்டியை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், இந்த கட்டியை என் சரீரத்தை விட்டு நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க, துதிங்க. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டு கட்டியை எடுத்து போட்டு விட்டு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. அடுத்து நம்ம ஜெபிக்க போவது எலும்புகளில் வியாதி உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதுகு எலும்பில் காணப்படுகிற வலிகள், கால் எலும்பில் காணப்படுகிற வலிகள், கை எலும்பில் காணப்படுகிற வலிகள், ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம். சிலர் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டு விரல்கள் மடங்கி வந்திருக்கிறீங்க, கால்கள் வளைந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இயேசு உங்களை தொட போகிறார், அந்த வாத நோய்கள் மறைய போகிறது. பக்கவாத நோய், சிலர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, நடக்க முடியாதவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, அவங்க மேலே கூட்டிட்டு வந்தவங்க கை வைங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எலும்புகளுக்குள் வல்லமை இறங்க போகிறார். ஸ்பைனல் கார்ட், முதுகு எலும்பு, கால் எலும்புகள், கை எலும்புகள், எலும்புகளுக்குள்ள வல்லமை இறங்க போகிறார். நடக்க முடியாதவங்க எலும்பி நடக்க போறீங்க. பாதிக்கப்பட்ட முழங்கால்கள் பொது முழங்கால்களாய் மாற போகிறது. இருதயத்தில் கை வைங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, இயேசுவை நோக்குங்க, கூப்பிடுங்க, இயேசுவே தொடும், இயேசுவே எலும்புகளை குணமாக்கும், இயேசுவே என்னுடைய பக்கவாத நோய் விலகட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகளிலே காணப்படுகிற வியாதிகள் விலகுவதாக. பக்கவாத நோய்களை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். முடக்குவாத நோயை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். முழங்காலிலே காணப்படுகிற வலிகள், பாதிக்கப்பட்ட முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. முழங்கால் எலும்புகள் சுகமடைவதாக. பாதத்திலே காணப்படுகிற வலிகள் விலகுவதாக. எலும்புகளிலே சுகம், எலும்புகளிலே சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டிலே, முதுகு எலும்பில் இருக்கிற வலிகள் மறையட்டும், சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் எலும்புகளை குணமாக்கினேன். நடக்க முடியாதவங்க எலும்பே நடந்து பாருங்க, எலும்பே நடங்க, நடக்க முடியாதவங்க எலும்பே நடங்க, முழங்கால மடக்க முடியாதவங்க மடக்குங்க. வளைந்திருக்கிற எலும்புகள் நேராய் மாறுகிறது, வளைந்திருக்கிற விரல்கள் நேராய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில், வளைந்திருக்கிற பாதங்கள் சுகமடைகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அநேகரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்போ மற்ற வியாதிகள், அல்சர் பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவரில் பிரச்சனை, இது மாதிரி ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய லிவர், உங்களுடைய கிட்னி, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மரித்து போன சிறுநீரகத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை தொடும். பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க. இருதயத்தில் நான் இருதயத்தில் கை வைங்க, லங்ஸில் நான் நெஞ்ச பகுதியில் கை வைங்க, சிறுநீரக கிட்னா அங்கே கீழே கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிற கை வைங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம், இயேசுவே என்னை தொடும். கண்களை மூடுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும்.
ஆண்டவருடைய பிரசன்னம் பலமாய் இறங்கி இருக்கிறது. இப்ப சுலபமாய் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, நசரேனாக இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும், என் சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் சொல்ல 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 சரீரத்தில் விடுதலை வருகிறாரு, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறாரு, அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலை அடைகிறீங்க, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய்கள் விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவர் தொட்டு விடுதலை செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு கண்களில சுகம், சிலருக்கு காது திறக்கப்பட்டு இருக்கிற காதில சுகம், செவிட்டு காதுகள் திறக்கப்பட்ட அநேகருடைய சரீரத்தில் இந்த கட்டிகள் மறைந்து விட்டன், லம்ஸ் கட்டிகள் மறைந்து விட்டன், எலும்புகளில் சுகம். நிறைய பேர் ஜாயிண்ட் ஆத்தரைட்டிஸ், நடக்க முடியாத கால்கள், முழங்காலில் இது மாதிரி கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு விடுதலை. நிறைய பேருக்கு சுகம் ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிருக்குது, ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார், உணர முடிகிறது. அப்படி விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வேகமாக நீங்கள் இந்த பக்கம் வரலாம், ஸ்டேஜில் இந்த பக்கம் வரலாம், அல்ல இந்த பக்கம் வரலாம். அங்கே இருக்கிற சகோதரர்கள் உங்களோட பேசி சாட்சிக்கு அனுப்புவாங்க. எந்த ஒரு ஆந்திரா, ஆந்திரா, ஓகே. என்ன பிரச்சனை இருந்தது? சாத்தான பிரச்சனை. சாத்தான பிரச்சனை. எத்தனை வருஷமா? 3 வருஷம். இப்போ என்ன நடந்தது? கடவுள் எனக்கு, நீ இப்போ நான் உனக்கு விடுதலை தரேன், நீ 3 வருஷமா போறாரு சாத்தான பிரச்சனையில, நீ இப்போ உனக்கு விடுதலை உண்டாகும் சொன்னாரு கர்த்தர். என்ன பிரச்சனை? நான் வந்து எனக்குள்ள வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து இப்போ 4th போகிறேன், எனக்கு பயம் இருக்கும், அந்த பயம் வெளியேறிச்சு. எனக்குள்ளேருந்து நான் ப்ரேயர் பண்ணிருக்கும் போது எனக்குள்ளேருந்து ஒயிட் அண்ட் பிளாக் வித் கலர் என்னை விட்டு வெளியே போச்சு. மேலேருந்து ஒயிட் கலர் என் தலையில் இறங்குச்சு. எனக்கு பிளாக் கலர் வெளியே போயிட்டு ஒயிட் கலரில் உங்கள் மேலே இறங்கிச்சு. ஆண்டவர் இறங்கிட்டார். 1 ஆப்பிலேருந்தே பயமா, பயத்தை நாவி ஆண்டவர் இந்த பயத்தின் ஆவி அவனை விட்டு வெளியேறி போனதை காண்பித்திருக்கிறார். நல்ல விடுதலை. எல்லாம் கரந்துட்டு இயேசுக்கு நன்றி சொல்லு. காட் பிளஸ். உங்கள் பேர் என்ன? மேர்லி சாஸ்திரி. நான் வந்துட்டு பரிசுத்தாவி வேணும்னு ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு அந்நிய பாஷையும் பரிசுத்தாவியும் ரெண்டுமே கொடுத்தார். எத்தனை படிக்கிறீங்க? 4th. இவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு ஜெபிச்சாங்களாம், ஆவியானவர் நிரப்பி இன்னைக்கு அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறாங்க. அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சிறு பிள்ளைகள் மேலே தன் ஆவி ஆண்டவர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கார்த்திக். 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 எந்த ஊர்? சேலம் மாவட்டம். கார். இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண, நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்துங்க, இந்த குடிப்பாளர்கள் ஆன்சர் வந்து வெளியே வர முடியல. எனக்கு ஒரு கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கே ஜவத்து வந்திருந்தோ ஒரு 3 அளவு எனக்கு அந்த பழக்கமே இந்த இப்படி தான் வெளியே போன மாதிரி ஒரு ஆங்கில் தான். அந்த கேமரா பின்னால் உட்காந்துருந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு ஒரு ஆவியே போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆவி வெளியே போயிட்டு, குடி பழக்கத்தின் ஆவி, பாவத்துக்கு அடிமையாகி வைத்திருந்த ஆவி வெளியேறி போயிட்டு விடுதலை. எல்லாம் கரந்துட்டி தான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். காட் பிளஸ். எந்த ஊர் உங்களுக்கு? சவரியார்பட்டினம். சவரியார்புரம். என்ன பிரச்சனை? பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஜீசஸ்.
தேங்க்ஸ் ஃபார் லார்ட். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்தாப்புல இருந்துச்சு. அங்க இருந்து என்னைய ஒரு ஆவி என்னமோ கூட்டிட்டு வந்தாப்புல இருந்துச்சு. பேரண்ட்ஸ் அந்த நேரத்துல மதிக்க மாட்டேன், அண்ணனா அவளை அவங்கள மதிக்க மாட்டேன். இப்ப அவங்களோட நல்லா கொலாபரேட் ஆகி பேசுறேன். ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. மகளை கலங்காதே, தவிக்காதே, உன் மகளுக்கு விடுதலை கிடைச்சு. ஆண்டவர் பேசினார். இந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர் உங்களுக்கு? பெங்களூரு. பெங்களூர். ஓகே. இப்ப என்ன நடந்துச்சு ஜெபிக்கும் போது? சத்த ஆத்மா வந்து ஒருகடை ஹோதங்காய்த்து ஒரு ஆவி வெளியேறி போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இப்போ நல்ல விடுதலையோட இருக்கீங்க. சும்மா கன்னடாவில் சொல்லுங்க. நாங்கள் சத்த ஆத்மா ஒருகடை ஹோதங்காய்த்து 45 வருஷம் சபைநல்லி கேட்டுதே. நான் கேட்டுதரு நீங்கள் சத்த ஆத்மா சேர்க்கண்டிது அந்த ஆஸ்பத்திரியில் கேட்டுதே பிட்ஸ் ப்ராப்ளம் அந்த ஹேளி 45 வருஷம்ல டேப்லெட் கொடுத்திதரு. நான் இவ 10 வருஷத்திந்த சபைக்கு ஹோக்தாதே 45 வருஷமா இருந்த போராட்டம் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டி ஆண்டவரே துதிங்க. ஆமே. அதில் போய் சித்தி சிக்கனை கலப்பு பண்ணுவோம். பாத்ரூம் கூட உட்காந்து கஷ்டமாயிடுச்சு. பிரிஞ்சிருக்காரு 10 வருஷத்துக்கு மேல. எங்க வீட்டுல வந்து நிம்மதியா இருக்காது. எனக்கு பிள்ளைகளுக்குள்ள சண்டை, எனக்கு வீட்டுக்காருக்கு சண்டை. சாப்பிட முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏதோ ஒண்ணு போட்டு அமுத்துற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் சர்ப்பம் வந்து என் முகத்தில் தெரியும், எனக்கு ஆப்போசிட்டில் தெரியும். ஆனால் ஐஎஸ்அப்பா சொல்லி தான் கூப்பிட்டாங்க, இந்த கேம்பில் உனக்கு நான் ஃபுல் விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி அக்னி ஸ்தம்பமாக இந்த இடத்துல நின்னதை எனக்கு ஆண்டவர் தரிசனமாக காட்டினாங்க. அதே போல் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. விடுதலை கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு நன்றி. எத்தனை வருஷ போராட்டம்? 17 வருஷம்ப்பா. 17 வருஷ பில்லிசனிய போராட்டத்தில் கத்தரனுக்கு விடுதலை கொடுத்தனர். கரந்தட்டி ஆண்டவர் துணிங்க. நசுத்தாவின் கட்டு அறுக்கப்பட்டார். விடுதலை. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். 35 வருஷமா அந்த கட்டி பெருசாக இருந்தது. இப்போ ஜெப இது சோடு இருந்ததுங்க. இப்போ ஜெப வேலையில் அது கரைஞ்சு மாறிடுச்சு. கட்டி இல்லை. கத்தி இல்லை. கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஊர் உங்களுக்கு? நாங்கள் வால்பாறையிலேருந்து வந்திருக்கிறோங்க. வால்பாறை. அப்புறம் நான் 35 வருஷமாக இருந்த கட்டி காணாமல் போய்விட்டார். ஆண்டவர் தொட்டு மறைய பண்ணிட்டார், சுகமாக்கிட்டார். அலையிலையோ சொல்லுங்க. ஆமே நாமே. காட் பிளஸ். எந்த ஊர் உங்களுக்கு? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. என்ன பிரச்சனை? பாருங்க, தொடையில் ஒரு கட்டி இருந்ததுங்க. இடுப்பு வலி, நடக்கவே முடியாது, உட்காரவே முடியலைங்க காலையிலிருந்து. அப்புறம் இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது என்னை கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னீங்க. ஏசப்பா என்னை தொடுங்க, ரொம்பவே முடியல ஏசப்பா. இத்தனை பேத்துக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நான் ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது ஒரு வெளிச்சமாட்டம் வந்தது. வெளிச்சம் வந்துச்சு. அப்போவே அது கரைஞ்சி போச்சுங்க. அப்புறம் இந்த கேன்சர் வியாதியிலிருந்து ராமகிருஷ்ணாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோமுங்க 2019. அப்போ கேன்சர் வியாதியெல்லாம் சுகமாகிடுது. ஆண்டவர்கிட்ட வந்து சுகப்படுத்திட்டார் ஆண்டவர். தொண்டை வலி இருந்துகிட்டே இருந்து சாப்பிடவே முடியாதுங்க. அப்புறம் இன்னைக்கு ஜெபிக்கும் போது அந்த வெளிச்சத்திலே அது சரியாக போச்சு, நல்லா போச்சுங்க. கட்டி எவ்வளோ நாள் இருந்துச்சு? எவ்வளோ காலமாக? கட்டி 1 வருஷமாக இருந்துச்சுங்க. அவனுடைய காலில் இருந்த கட்டியை தேவன் மறைய பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய வெளிச்சம் வந்து தொட்ட உடனே இந்த வியாதி மறைந்து, தொண்டையில் இருக்கிற பிரச்சனை மறைந்து நல்ல சுகம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ். கடலூர் மாவட்டம். கடலூர். முடசலோட. ஓகே. 4 வருஷமா கட்டி. 4 வருஷமா இருந்து அதை டாக்டர் போய் காணிச்சோம் போன மாசத்துல. அப்புறம் தான் செய்யணும் கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க. அது 15 சத்துக்கு மாத்திரை கொடுத்தாங்க. நான் போயிட்டு இல்லை. எனக்கு ஒரு விசேஷம். நான் இப்ப ஜெபம் பண்ணாங்க. என்னாச்சு? இப்ப இல்ல இல்ல கட்டி இல்ல. 4 வருஷமா அந்த கட்டி இல்ல. கை வைத்து ஜெபிச்சாங்க, மறைஞ்சு போச்சு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். ஒரு கட்டி மணிக்கு அடைச்சிட்டு இருக்கு காது. கட்டி ரெண்டு காதுமே அடைச்சிருக்கும். கட்டி இருக்குமா? கட்டி இருந்த மாதிரி ரெண்டு காதுமே அடைச்சிரும். கேக்காதா? சரி, இப்ப ஜெபம் பண்ணீங்களா? இப்ப காது நல்லா கேக்குது. இதுக்கு முன்னால கேக்காதா? ரெண்டு
ரெண்டு காதலையும் காது கட்டி இருந்த மாதிரி மந்தமாயிட்டான், கேட்கறதுல குறைஞ்சிட்டு. இன்னைக்கு காதில் கை வைத்து ஜெபித்த போது நல்ல தெளிவாக கேட்கும்படி காது ஆண்டவர் திறந்துட்டார். கறந்துட்டுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. குழந்தையில் 24 வருஷமாக கர்ப்பப்பையில் நீர் கட்டி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அது குணமாகலாம். அப்போ நீ ப்ரேயர் பண்ணும்போது அங்கே கீழே விழுந்துட்டு ஒரு கருப்பு ஆவி என்னை விட்டு வெளியே போனதை நான் கண்டேன். அப்போ வல்லமை பாட்டு பாடும்போது பரிசுத்த ஆவி என்னை வந்து நிரப்பது, அதை நான் பார்த்தேன். நேரம் இப்போ அந்த கட்டி இல்லை. இல்லை. எத்தனை வருஷமா? 24 வருஷமா. நான் 24 வருஷமா அங்கே கர்ப்பப்பையில் கட்டி பாருங்க. இப்போ அந்த கருப்பான ஒரு ஆவி வெளியேறி போச்சது, கட்டி மறைந்து விட்டார். அந்த பிசாசு கொண்டு வந்த வியாதி ஆண்டவரை எடுத்து போட்டு விட்டார். இல்லை, கறந்துட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். காட் பிளஸ். எந்த ஊர் உங்களுக்கு? நான் என் பேர் வந்து கலையரசி. நான் தேனி மாவட்டம். அப்பா வந்துட்டு வந்து ஆர்சி கிறிஸ்டின். நாங்கள் ரோமன் கத்தோலிக்கு. அதில் தான் தீவிரமாக இருப்போம். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனால் அம்மா வந்துட்டு இதில் ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் வந்துட்டு, ஏமா நீ சும்மா இதவே சொல்லாத, அப்படி கத்துன வாக்கில் ஜெபம் பண்ண மாதிரி உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்பேன். போன மாதமும் அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதமும் வரும்போது விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். எப்படி உடனே? இன்றைக்கி மார்னிங் கூட அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது உடனே வந்து மேலே சாட்சி சொன்னாங்க. உடனே எப்படி சாட்சி சொல்ல முடியும்? உடனே போகிறது அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நான் ஒரு என்னதான் நான் எங்க சபையில வந்து அதிக ஆர்வத்தோட இருந்தாலும் ஒரு அவிவிசுவாசமா தான் இருந்திருக்கேன். இப்பதான் புரியுது. நான் இப்ப வந்து ப்ரேயர் பண்ணும் போது டக்குன்னு என்னை விட்டு ஏதோ வெளியே போன மாதிரி. நான் வீட்டுல ரொம்ப கோவப்படுவேன், எல்லாரும் கூட சண்டை போடுவேன், நான் தான் பெருசு அந்த மாதிரி பேசுவேன். அம்மா கூட ரொம்ப என் மேல பாசமா இருப்பாங்க, ஆனா எதிர்த்து பேசுவேன் எல்லாரையுமே. ஆனா இப்ப வந்துட்டு நம்ம அதெல்லாம் தப்பு பண்ணிருக்கோன்னு என்னை விட்டு டக்குன்னு ஏதோ வெளியே போற மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு கோவப்பட தோணலை, அந்த டிப்ரெஷன்லாம் இல்லை. அமைதியாக இருக்கணும், எல்லாரோட சந்தோஷமாக இருக்கணும். ஆவிக்குரியவர் தான் ஆண்டவர்னு இப்போ நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. எந்த ஊர் உங்களுக்கு? தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். கடமலை கொண்டு. ஆமென். பாருங்கள், இந்த ஆவி வெளியேறி போச்சு. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மாற்றம். இந்த சந்தேகத்தின் ஆவி வெளியேறிட்டு இப்போ விசுவாசிக்கிறீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டத்தில் சடைபாளையம், கிழக்கு சடைபாளையம். எந்த காது கேட்காது? இந்த காது கேட்காம இருந்ததுங்க. நல்லா கேட்குதுங்க. 50 வருஷமா கேட்காதா இந்த காது? ஒரு காது. ஓ, இந்த காதை மூடுங்க. கேட்குதா? கேட்குது. கேட்குதா? கேட்குது. கேட்குதா? கேட்குது. 50 வருஷமா அந்த காது கேட்காது. ஆண்டவர் அந்த காதை திறந்துட்டார் ஐயாவுக்கு. ஐயா பெயர் என்ன? வீரவேல். 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 நல்ல பேர் வச்சிருக்கேன், வீரவேல். ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஐயாவை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமேன். காட் பிளஸ் யூ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கோடி கோடி சோத்ரப்பா. ನನಗೆ 3 ವರ್ಷದಿಂದ ಕಾಲು ನೋವು ತುಂಬಾ ಬರ್ತಿತ್ತು. ಪ್ರೇಯರ್ ಹೋದ್ರೂ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಕೆ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ ನನಗೆ. ಇಲ್ಲೂ ಬಂದಿದೆ ನೆನೆಸ್ಕೊಂಡೆ, ದೇವರೇ ಹೆಂಗೆ ನಾನು ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡೆ. ಆದರೆ ಇವಾಗೆಲ್ಲ ನನಗೆ ತುಂಬ ನೋವು ಕಡಿಮೆ ಆಗ್ತು. ದೇವ್ರ ಕೋಟಿ ಕೂಡಿ ಸೋತ್ರ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರು ಕಾಲು ನನಗೆ ನರನ. ಆದರೆ ಹೊಸೂರು ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳಿದರು, ಎಷ್ಟೋ ತುಂಬ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆಲ್ಲ ತೋರಿಸಿದ್ದೆ. ಮೂರು ವರ್ಷಮಾನ ಪ್ರಚನೆ, அந்த நரம்பு பிரச்சனை ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் பேர் மேகலா. நான் கேரளாவிலேருந்து வர்றேன். எனக்கு 1.5 வருஷமாக ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சு. அது மூச்சு இழுக்கும் போது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் காலையில் நான் நீங்கள் 3 விஷயத்தை எழுதி ஜபிக்க சொன்னீங்கல்ல, நான் அந்த விஷயம் எழுதி ஜபிச்சேன். எனக்கு காலையிலே அற்புதம் கொடுத்துட்டாரு யேசப்பா. ஆமென். எல்லாம் கரந்தட்டுங்க. 1.5 வருஷமாக ஆஸ்துமா வியாதி போயிட்டேன். அந்த மகள் விசுவாசத்தோடு எழுதி வச்சு ஜெபிச்சாங்க, ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். காட் பிளஸ் யூ. அம்மா, காட் பிளஸ். பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 17 வருஷமாக சோர்வி நாவி, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இச்சையை தூண்டிக்கிட்டே இருக்கும், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. டிப்ரெஷன், மைண்டை கண்ட்ரோல், அளவு கடந்த டிப்ரெஷன், பயங்கரமான சோர்வு, நடக்க முடியாது. நான் ஆண்டவரை ஏற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க முடியாது. 10 நிமிஷம் உட்காந்தாலே ஃபுல்லாக வலி வந்துடும், அந்த மாதிரி இருந்தது. அது முழுமையாக விடுதலை ஆனதை உணர்ந்தேன். என்னை சுற்றி தேவ தூதர்கள் வந்த மாதிரியும் அவங்க வந்து ஈட்டி வச்சு குத்தின மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சார். அப்போ என்னை விட்டு அந்த ஆவி வெளியே போனதை நல்லா ஃபீல் பண்ணேன். பாரம்பரியம். ஆமாம். ஆமாம். 17 வருஷம் போராடின ஆவி
டிப்ரெஷனை கொண்டு வந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆவி இப்போ வெளியேறி போய்விட்டது. எல்லாம் கரந்துட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். சரி, இப்போ நாம் கடைசியாக சில காரியத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வல்லதுகரம் ஆயத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எனக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். எனக்கு செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். மனதார நான் உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதார நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா என்று உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவே நாங்கள் உமை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, ராஜாதி ராஜாவே, மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தொடுதலுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நான் பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi district, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.